வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். உலகநாயகன் கமல்ஹாசன் மோகன்லாலோடு இணையவிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அந்த அங்கமாலி டைரிஸ், ஜல்லிக்கட்டு மாதிரியான மிகச்சிறந்த படங்கள், ஜல்லிக்கட்டு வந்து ஆஸ்காருக்கு போச்சு. ஸோ அங்கமாலி டைரிஸும் விமர்சகர்களால் பாராட்டப்பட்ட மலையாள படம். லிஜோ ஜோஸ் ஃபெலிச்சேரி அவர் இதான் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவர் இயக்கக்கூடிய புது படம், அந்த படத்துக்கு வந்து மலைக்கோட்டை வாலிபன்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த படத்தில் வந்து மோகன்லால் கதாநாயகனாக நடிக்கிறார். அதில் வந்து அவர் ஒரு மல்யுத்த வீரராக நடிக்கிறார். ஸோ இந்த படத்தில் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெறுது. என்ன காரணம் அப்படின்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் சாணக்கியனுக்கு அப்புறம் 1989 சாணக்கியனுக்கு அப்புறம் டைரக்டாக எந்த மலையாள படத்துலையும் நடிக்கலை. ஏன்னா கமல்ஹாசனுடைய சம்பளத்தை கொடுக்குற மாதிரியாக அங்கே தயாரிப்பாளர் கிடையாது. அங்கே அதிகபட்சமே கம்மியான சம்பளங்கள், 3 கோடி 5 கோடி தான். இவருடைய சம்பளம் ரொம்ப அதிகம். ஸோ அதை அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியாது. அது ஒரு காரணம். இன்னொன்று என்ன அப்படின்னா, ரெண்டாவது, இப்போ சமீபத்தில் விக்ரமுடைய மிகப்பெரிய வெற்றி, அதாவது கேரளாவில் ரிலீஸ் ஆன தமிழ் படங்களில் 45 கோடிக்கு மேலே, அதாவது பொன்னியின் செல்வனே 17 கோடியோ 18 கோடியோ தான் கலெக்ட் ஆகிருக்கு கேரளாவில். ரெண்டாவது இருக்கிற இடம் 18 கோடி தான் ஆயிருக்கு. ஸோ அதை மாதிரி 2.5 மடங்கு கூட வசூல் பண்ணியிருக்கு விக்ரம். ஏன்னா கமலுக்கு வந்து எப்போதுமே கேரளாவில் ரசிகர்கள் அதிகம், அங்கே தான் அவர் முதல்ல கதாநாயகன் ஆனார். ஸோ அதனால் வந்து அங்கே அந்த கனெக்ஷன்ஸ் அவருக்கு நிறையா உண்டு. அதனால் அவர் இருந்தால் படத்துக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காரணம். உன்னைப்போல் ஒருவனுக்கு அப்புறம் கமல்ஹாசனும் மோகன்லாலும் 13 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படி ஒத்துக்கிட்டாருனா இணைந்து நடிக்கிற படமாக இருக்கும். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் கமல் சார்கிட்ட கேட்டிருக்காங்க. கமல் சார் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாருன்னா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிவோட்டல் ரோல் அப்படிங்கிறாங்க. கதைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ரோலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கமல் சார் க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து அவங்க ரொம்ப ஹாப்பி. அவர் அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் கமல் சார் க்ரீன் சிக்னல் கொடுக்கல. ஸோ உலகநாயகனும் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லாலும் இணைவார்களா அப்படிங்கிறதான் இப்போ லேட்டஸ்ட்டு டாக்காக இருக்குது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் டெல்லியில் வந்து பாரத் ஜோடோ யாத்திரைக்கு போயிருந்தார். அது குறித்து தமிழ் ஹிந்துவில் வந்து ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருந்தார். ஸோ அந்த கட்டுரையும் சரி, அவர் வந்து அந்த முடிவெடுத்ததையும் சரி, பல விமர்சகர்கள் அரசியல் தலைவர்கள்லாம் பாராட்டியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா மூத்த பத்திரிகையாளர் மணி, அவர் வந்து நம்மவர் கமல்ஹாசன் அவர்களை பாராட்டியிருக்காரு. இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிருகபல மெஜாரிட்டியோடு இருக்கக்கூடிய, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவை தைரியமாக எதிர்த்திருக்கார் கமல். இதனால் வந்து கமலுக்கு வந்து இந்த துறை டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு அவங்க மூலமாகலாம் பிரச்சனை வரும். பட் அவர் அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்ல. ஏன்னா அவர் வந்து ஒழுங்காக கணக்கு காமிக்கக்கூடிய ஒருவர். அவர் வந்து இந்த மாதிரி எதுவுமே அவர் மேலே குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே பாராட்டப்பட்டவர். ஆனால் அவரை வந்து தனிப்பட்ட முறையில் கடுமையாக தாக்குவாங்க, தனிப்பட்ட முறையில் அவரை இது பண்ணுவாங்க. இப்போவே வந்து கமல் வந்து இந்து மதத்துக்கு எதிரானவர் அப்படிங்கிறப்ப குற்றச்சாட்டை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க, எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கமல் வந்து ஒரு டஃப் டைம் இது வந்து. ஏன்னா மிகப்பெரிய பிஜேபி எதிர்த்திருக்காரு. அவங்களால என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. கமலுக்கு எதிராக கேம்பெயின் பண்ணுவாங்க, கமலை வந்து கேவலப்படுத்த என்னென்ன முடியுமோ பண்ணுவாங்க. பட் இதை நான் பாராட்டுறேன். ஒரு இந்தியனாக, சக இந்தியனாக இந்த நேரத்தில் வந்து மக்களுக்காக கமல் வந்து ராகுல் காந்தி அவர்களை ஆதரித்ததை வந்து நான் பாராட்டுறேன்னு சொல்லி பத்திரிகையாளர் மணி பாராட்டியிருக்காரு. அதே மாதிரி திருச்சி வேலுச்சாமி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். திருச்சி வேலுச்சாமி என்ன சொன்னார்னா, காமராஜர் மடியில் தவழ்ந்தவர் கமலுடைய தந்தையார் சீனிவாசன் வந்து ஒரு காங்கிரஸ் தியாகி, ஜெயிலில் இருந்தவர் சுதந்திர போராட்டத்துக்காக. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர். அவருக்கு வந்து தேசிய அந்த நீரோட்டத்தில் தான் அவர் எப்போதுமே இருக்கார் ஒரு இந்தியாவுக்காக. ஸோ அவர் இதில் கலந்துக்கிட்டது எனக்கு ஆச்சரியமே கிடையாது. பின்னாடி கூட்டணிகள் அவர் வரலாம் வராமல் போகலாம் அதை பற்றிலாம் இல்லை. பட் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து இதில் கலந்துக்கிட்டதுங்கிறது வந்து உள்ளபடியே பாராட்டுக்குரியது. அவர் வந்து ஒரு இந்தியனாக இதில் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லி திருச்சி வேலுச்சாமி அவர்கள் பாராட்டியிருக்காரு. இவர் நம்ம ராகுல் காந்தி நன்றி தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு முக்கியமான காலகட்டத்தில் என்னோட வந்து நீங்கள் வந்து அந்த பாத யாத்திரையில் கலந்துக்கிட்டது, அந்த 100வது நாள் நிகழ்ச்சி, அதில் வந்து நீங்கள் செங்கோட்டையில் வந்து பேசினது, இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஒரு சக இந்தியனாகன்னு சொல்லி அங்கே அடுத்த நாளும் தங்கியிருந்து ராகுல் காந்தியோட அவர் பேசிட்டு தான் ஊருக்கு திரும்பியிருக்காரு நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள். நம்மவர் கமல்ஹாசன் அப்படின்ன உடனே டெல்லி தமிழ்ச்சங்கம் அவருக்காக, டெல்லி வாழ் தமிழர்கள், கமல் ரசிகர்கள் ஏராளமான பேர் கூடிட்டாங்க. அந்த அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தையும்
அந்த இடத்துல வந்து அவருக்காக கூடின, அதாவது ராகுல் காந்தி காங்கிரஸுக்காக மிகப்பெரிய கூட்டம் கூடுனுச்சு. அதே சமயத்தில் டெல்லி வாழ் தமிழர்கள் அவங்களெல்லாம் வர வைக்க காரணமாக இருந்தவர் நம்மவர் கமல்ஹாசன். ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக இது எல்லாரும் நீ பெரியாளா நான் பெரியாளான்னு பார்க்குற நேரம் இல்லை. எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒரு ஒற்றுமையாக இதை பண்ணணுங்கிறது தான் ராகுல் காந்தியோட நோக்கம். அதுக்கு வந்து நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் உறுதுணையாக இருக்கார், உறுதுணையாக இருப்பார் அப்படிங்கிறது நிச்சயம்.